தெரிவித்த கருத்து தொடரில் இந்த ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேள்விப்பட்டதின்படி வந்து நாங்கள் இந்த இனப்படுகொலையை வலியுறுத்த இல்லை என்று சொல்லிக் கொண்டு திரிகிறதாக நான் கேள்விப்படுறேன். உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 2009 இருந்து கூட்டமைப்பில் இருந்து முரண்பட்டதுக்கு பிரதான காரணமே ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்ற ஒரு பின்னணியில் 87 வந்து ஒரு இனப்படுகொலை இன்றைக்கு நடைபெற்று இருக்கிற மாதிரி ஒரு 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 வீதம் கூட இல்லாமல் இருந்த ஒரு நிலையில் 87 கொண்டு வரப்பட்ட 13 திருத்தம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற அன்றைக்கே வந்து முடிவெடுக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கு உலத்துக்கு ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அன்றைக்கு நிராகரித்த 13 திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், அதை நாங்கள் ஒருபோதிலும் அனுமதிக்க கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் வெளியேறினோம். ஆகவே நாங்கள் 2009 இருந்து இனப்படுகொலை தான் இங்கே நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி வந்த ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, வேறு எவரும் கிடையாது. நாங்கள் அதை வந்து தமிழ் ஊடகங்களுக்கு தமிழ் மக்கள் வாசிக்கிறதுக்கு இங்கே இருந்து கொண்டு ஒரு பத்திரிகையாளர் மாநாடு வச்சு சொன்னது மட்டுமல்ல, நாங்கள் ஜெனீவாவுக்கு சென்று நாங்கள் ஜெனீவாவுக்கு சென்று வந்து அங்கே இருக்கக்கூடிய எங்களால் இயன்ற அளவுக்கு பதிவு செய்யப்படக்கூடிய உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்படக்கூடிய அத்தனை இடங்கள்லேயும் வந்து நான் மட்டுமல்ல எங்களுடைய அமைப்பில் இருக்கிற ஜெனீவாவுக்கு செல்கின்ற அனைத்து தரப்புகளும் வந்து தங்களுடைய பேச்சுகளூடாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற வந்து ஒரு இனப்படுகொலை என்றதை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். இங்கே இருந்து கொண்டு அறிக்கை விட்டு போட்டு பத்திரிகைக்கு மட்டும் தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும் கதைக்கிற விடயங்கள் இல்லை, நாங்கள் உரிய இடங்களுக்கு சென்று அந்த விடயங்களை வந்து பதிவு செய்திருக்கிறோம். பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் நான் நினைக்கிறேன் கடந்த 2009 பிறகு பாராளுமன்றத்தில் வந்து ஆணித்தரமாக இந்த விடயங்களை வந்து பதிவு செய்த ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னையாகத்தான் இருக்கு, வேறு எவரும் அப்படி செய்தது கிடையாது. அப்படி செய்தாலும் கூட ஒரு பக்கம் கதைச்சு போட்டு அந்த இனப்படுகொலை செய்த பாதுகாப்பு அமைச்சருடைய வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு வார நேரம் வந்து ஓடி ஒளியே இல்லை. அங்கே இருந்து நாங்கள் அதை இந்த தரப்பு தான் இனப்படுகொலை செய்தன்று சொல்லி அந்த தரப்புக்கு வழங்கப்படுகின்ற நிதியையும் எதிர்த்து வாக்களித்த ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய தலைவர் வந்து போய் ஒளிஞ்ச மாதிரியும் மெட்டவர்கள் போய் ஒளிஞ்ச மாதிரியும் வந்து நாங்கள் நடந்து கொள்ளே இல்லை. நாங்கள் எங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் நடந்து கொள்கிற தரப்பு. ஆகவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடந்த காலங்களில் வந்து தமிழ் தேசத்துல விடுதலைக்காக வந்து ஆயுதமேந்திரன் சொல்லி போட்டு பேந்து போய் வந்து இந்தியாவுடைய ஒரு கூலிப்படையாக மாறி பேந்து அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீலங்காவுடைய ஒரு ஒட்டுக்குழுவாக மாறி பேந்து அதுக்கு பிறகு வந்து மஹிந்த ராஜபக்ச அமைச்சருடைய ஒரு ஆலோசகராக வந்து செயல்பட்டு பேந்து இல்லை தான் எல்லாம் திரிந்துட்டேன் என்று காட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள வந்து பேந்து புலிதான் பிரச்சனை புலியாகட்டினீங்கண்டா வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் விளங்குவோம் என்று சொல்லி போட்டு இயக்கத்தை காட்டி கொடுத்து இந்த போருக்கு வந்து முழு அனுமதியும் கொடுத்து திரு சம்பந்தனுடைய சேர்ந்து அளிக்கிறதுக்குரிய நியாயப்பாடை எல்லாத்துக்கும் உலகத்துக்கும் காட்டி கொடுத்து பேந்து அவருக்கு பதவி கிடைக்கல தான் அடுத்த தலைவராக வர முடியாதுன்னு சொல்லி வெளியில் வந்து தான் நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறதாக பேரவைக்குள்ளே வந்து பேந்து பேரவை இந்த தீர்வுத்தத்தை விட்டு போட்டு அதை பற்றி ஒரு வார்த்தையும் கதைக்காமல் போய் ஆனந்த சங்கரி இந்த இந்த 2004 இருந்து இந்த இனத்துக்கு துரோகம் செய்கிற ஆனந்த சங்கரி என்று காட்டி சென்ற இயக்கத்தை அழிக்கிறதுக்கு வேலை செய்த ஆனந்த சங்கரியோட சேர்ந்து செயல்பாட்டு பேந்து இப்போ விக்னேஸ்வரனோட சேர்ந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு எதிர்த்து வாக்களிக்காமல் போய் ஒளிஞ்சு நிற்கிற தரப்புகள் இல்லை நாங்கள். ஆகவே மக்கள் முடிவெடுக்கட்டும், சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மக்கள் நம்ப போயிடுமா? இல்லாட்டி ஒரு அரசியல் விபச்சாரியாக செயல்பட்டு எங்கெங்கே போய் ஒழியலாமோ அங்கெங்கே போய் ஒழிஞ்சு எங்கெங்கே போய் சம்பாதிக்கலாமோ அங்கங்கே போய் சம்பாதிக்கிறதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரனை மக்கள் நம்ப போகிறார்களா என்றதை மக்களே முடிவெடுக்கட்டும்.
நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இணங்கின அந்த மூன்று கடிதங்கள். இந்த முதலாவது கடிதம் எங்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே வந்து மிகவும் முக்கியத்துவத்தில் வந்து மிகவும் குறைந்த கடிதம். ஏனென்றால் நாங்கள் வெறுமனே பேரவை வந்து ஐநா மனிதருமை பேரவை தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறலை இனிமேலும் கையாளக்கூடாது என்றதுதான் அந்த கடிதத்தில் முக்கியமாக வந்து சொல்லப்பட்டது. மேலதிகமான விடயங்கள் நாங்கள் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போகணும், சர்வதேச என்ன சர்வதேச ஒரு விசாரணை உண்டா திரிபிள்ஐஎம் ஊடாக நடத்த வேண்டும் என்று அதில் பதிவு செய்தாலும் கூட இந்த கடிதத்தில் அது பேரவைக்கு எழுதுகிற விடயங்கள் அல்ல. அதில் சேர்க்கப்பட்டாலும் கூட அதுக்கு வேறு வேறு கடிதங்கள் எழுதப்பட வேணும். விசேஷமாக ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமோ இல்லாட்டி சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயமோ இல்லாட்டி இன்னொரு சர்வதேச நீதிமன்றம் ஊடாக வந்து இலங்கையை வந்து இனப்படுகொலைக்கு தமிழினப்படுகொலைக்கு விசாரிக்கப்படுற அந்த விடயம் மேலதிகமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்கு வந்து நாங்கள் வேறு கடிதங்கள் வந்து செயலாளர் நாயகத்துக்கும் பாதுகாப்பு சபைக்கும் அதே போன்று ஐசிசிக்கும் நேரடியாக எழுதி ஏனைய நாடுகளுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஊடாக வந்து நாங்கள் இந்த விடயங்களை அணுகிறது என்றால் நாடுகளுக்கும் நேரடியாக எழுத வேண்டிய தேவை இருக்கு. அது மேலதிகமான பொறுப்பு கூற சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆணித்தரமாக வலியுறுத்துறதுக்கு ரெண்டாவது கடிதம் எழுத வேணும். மூன்றாவது கடிதம் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள். தமிழ் மக்களுடைய தேசம் தான் அளிக்கப்படுது, அதுதான் இங்கே நடக்கிற இனப்படுகொலை. வெறுமனை வந்து ஒரு வேலை வந்து கொள்றது அல்ல, அந்த தேச அடையாளத்தை அளிக்கிற நோக்கத்தோடு நடைபெறுகின்ற இனப்படுகொலையைத்தான் நாங்கள் அந்த இனப்படுகொலை என்று சுட்டி காட்டுகின்றோம். அதனால தான் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த இனப்படுகொலைக்கு ஒரு அரசியல் விளைவையும் கொடுக்குற வகையில் அது அமையும், அது நிரூபிக்கப்பட்டால் என்று சொல்கிறதுக்கான காரணமே வந்து தமிழ் தேசம் அளிக்கப்படுறதுக்கான காரணமாகவே மூன்றாவது கடிதத்தில் வந்து எங்களுடைய அரசியல் அபிலாஷையில் பதிவு செய்யப்பட வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு விடயங்களில் இந்த கடிதங்கள் அனுப்பப்படாமல் அதை குழப்பறத்துக்காக திட்டமிட்டு செய்கின்ற ஒரு சதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏனென்றால் யார் குழப்பினம், குழப்புற தரப்பு வந்து இந்த அரசாங்கத்துடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்காதவர்கள் இணக்க அரசியல் தான் செய்யணும், எதிர்ப்பு அரசியல் இனி சரிவராது என்று சொல்லி அந்த எதிர்க்காமல் இருக்கிறதை நியாயப்படுத்தினவர்கள் தான் இன்றைக்கு குழப்புறார்கள். ஆகவே எதிர்ப்பரசியல் இனி செய்யக்கூடாது, இணக்க அரசியல் தான் இனி செய்ய வேணும் என்று சொல்லி கொண்டிருக்கிற தரப்புகள் தான், அவர்களுக்குத்தான் அந்த தேவை இருக்குது. ரெண்டாவது மூன்றாவது கடிதம் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு உரிய ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்துறதுக்கு தேவைப்படுகின்ற கடிதத்தை அனுப்பாமல் இருக்கிறதுக்கும் அவர்களுக்கு அந்த தேவை இருக்குது. தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் 13 திருத்தம் அல்ல என்றதை வலியுறுத்துறதுக்கும் மூன்றாவது கடிதத்தை அனுப்பாமல் இருக்கிறதுக்கும் அவர்களுக்குத்தான் அந்த தேவை இருக்கு. ஆக இது திட்டமிட்டு நடக்கிற ஒரு சதி, இதங்கட மக்கள் விளங்கி கொள்ளுவோம். இன்றைக்கு இனப்படுகொலை என்று சொல்லி போட்டு இன்றைக்கு அதுக்கு தீர்வு என்ன, அது இந்த பரிகாரம் என்ன, 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தான் இவர்கள். தமிழ் தேசத்தை அழிக்கிறார்கள், ஒரு பக்கம் இன அழிப்பு என்று சொல்லி கொண்டு அழிக்கிறார்கள் என்றால் அந்த இன அழிப்புக்கு தீர்வு வந்து அந்த தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம். ஆனால் அந்த தமிழ் தேசத்தை அங்கீகரிக்க தயாரில்லை. தமிழ் மக்கள் பேரவை இந்த தீர்வு திட்டத்தை போட்டு கிடப்பில் போட்டதுக்கான காரணமே வந்து அங்கே தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்டபடியா, தமிழ் தேசத்தை நான் அங்கீகரிக்க தயாரில்லை என்று சுரேஷ் பிரேமச்சந்திர தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் தமிழ் மக்கள் பேர வேண்டிய தீர்வு திட்டத்தை பற்றி எங்கேயும் கதைக்கிறீங்க, தமிழ் தேசத்தை பற்றி எங்கேயும் எந்த ஒரு இடத்துல வந்து கதைக்கிறீங்க. ஏன், 13 திருத்தம் தான் அவர்களுக்கு தேவை. அவை அந்த 13 திருத்தத்தை நிராகரிக்கிற தமிழ் மக்களுடைய உண்மையான அரசியல் அபிலாஷையில் பெறக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி போகிற இந்த பயணத்தை குழப்பறத்துக்கு திட்டமிட்டு செய்கிற சதி. நாங்கள் சிவில் சமூகத்துக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், சிவில் சமூகம் இதுக்கு பொறுப்பெடுக்க வேணும். ஏனென்றால் அவர்களை நம்பித்தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டோம். நான் நேரடியாக வந்து ஃபாதர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரு சிங்கம் அவர்களுக்கும் தொலைபேசி ஊடாக வந்து நான் பேசியிருக்கிறேன். சொல்லுகின்ற அப்பட்டமான பொய்களை வந்து அவர்கள் வந்து வெளிப்படையாக நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். ரெண்டாவதாக வந்து இந்த மூன்றாவது கடிதங்களை முன்னெடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ளணும். இல்லாட்டி இன்னும் குழப்பறத்துக்கான சதிகளை செய்து கொண்டே இருப்பினம்
அண்டபடியத்தையும் நாம் வலியுறுத்தியிருக்கின்றேன். மூன்றாவதாக நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், இனிமேல் நாங்கள் இந்த தரப்புகளோட பேச்சுவார்த்தைக்கு போகிறதாக இருந்தால் ஊடகங்கள் நேரடியாக நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய வகையிலே, அதை முழுமையாக பதிவு செய்யக்கூடிய வகையிலையும் அந்த பேச்சுவார்த்தைகள் அமையும். எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு மூடி மறைக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. சரியான எங்களுக்கு மூடி மறைக்கிறது எதுவும் கிடையாது. இதே வடிவம் இந்த ஆறு கட்சி கூட்டத்தில் போன ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுதும் பச்சை பொய்யை சொல்லி ஒற்றையாட்சிக்குள்ளே போய் முடக்கிறதுக்கான செயற்பாடுகளை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தி எங்களை வெளியேற்றி போட்டு அவர்கள் பொய்யை சொல்லி வந்து மக்களை ஏமாத்த வழிக்கிட்டவர். இனிமேலும் நாங்கள் அவர்களை நம்பி பதிவு செய்யாமல் நாங்கள் கூட்டங்களை கலந்து கொள்ள போவதில்லை. அதில் நாங்கள் மிக தெளிவு. நாங்கள் ஊடகங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறது, நீங்கள் தயவுசெய்து இனிமேலும் வந்து இந்த இனத்துடைய தலைவிதியை தீர்மானிக்கிற விடயங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கின்ற இடத்திலே நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும் தான் எங்களுடைய விருப்பம். ஏனென்றால் அப்போ உலகத்துக்கே தெரியும் யார் உண்மையிலே யார் எண்ணத்தை செய்கிறோம் என்று, யார் எண்ணத்தை கலைக்கிறோம், யார் எண்ணத்தை விரும்பினோம் என்றது வந்து உலகத்தை உண்மையிலே வந்து அந்த செய்தி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்தையும் வந்து நாங்கள் சிவில் சமூகத்துக்கு நேரடியாக வந்து நாங்கள் சொல்ல இருக்கட்டும்.